அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். அதாவது வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆட்சியர் கல்வி சார்பில் முழுக்க முழுக்க தரமான இலவச கல்வி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல கடந்த வாரம் 5 வினாத்தாள்கள், 6 கிளாஸ்லேருந்து 12 வகுப்பு வரைக்கும் எடுக்கப்பட்ட 5 வினாத்தாள்கள் வந்து நாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதாவது 6 கிளாஸ், 7 கிளாஸ், 8 கிளாஸ், 9, 10, அதுக்கப்புறம் 11, 2 தமிழ் பகுதி நாம் வந்து செப்பரேட்டாக ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணாதவங்க இப்போ திரும்பவும் வந்து இங்கே கீழே கமெண்ட் பண்ணுறோம், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் மாதிரி தேர்வுகள் 6 to 12 நம்ம வந்து மாதிரி வினாத்தாள்கள் ஷேர் பண்ணோம். அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எந்த டாப்பிக்கில் வீக்னஸாக வந்துருக்கீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தமிழ் பகுதி வெறும் 100 கேள்வி இருக்காது, சில கொஷின்லாம் 170, 160 அந்த மாதிரி லெவலில் வந்துருக்கும். அதனால் அந்த கேள்விகளை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, மிக தெளிவான முறையில் பயிற்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது. அதற்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் வினாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 4 வினாத்தாள்கள் இப்போ கமெண்டில் கீழே வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த கேள்விகளையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது 1 to 5 வரை நம்ம இப்போ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கும் நம்ம வந்து கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணுறோம், ஒரு 4 கொஷின் பேப்பர், அதையும் வந்து பயன்படுத்திக்கோங்க. குரூப் 4 பொறுத்த வரையில் இதை உங்களுடைய பயிற்சி வினாத்தாலாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லேருந்து, ஸோ இது மாதிரி தேர்வு நம்ம வந்து குரூப் 4க்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னோம். பொது தமிழ் 5 தேர்வுகள், பொது அறிவு 4 தேர்வுகள் நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு, அதை நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆட்சியர் கல்வி கிளாஸ் எடுக்கவும் சரி, நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் நல்லா ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு 3 முழு மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த முழு மாதிரி தேர்வுகளை நீங்கள் வந்து தயங்காமல் நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம். பொதுவாக ஒரு கேள்வித்தாள் அப்படிங்கிறது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கக்கூடியதில் உங்கள்கிட்ட வந்து 1000 காசை வாங்கிட்டு, இந்த வாரம் டெஸ்ட் இல்லாத பட்சத்தில் எங்கேயோ இருந்து தொகுக்கப்பட்ட கேள்விகளை டம்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்துருக்கும். ஆனால் பொதுவாக 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 17 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா, அந்த கேள்வித்தாளில் எழுதி வேலை கிடைக்கிறது ஒரு 6 பேருக்கு கிடைக்கும். அப்போ அந்த கேள்வித்தாளோட தரம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்போ ஒரு கேள்வித்தாளை பொறுத்தீங்க அப்படின்னா ஒரு சில யுக்திகள் வந்து இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேதி சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்கறது, நபர்கள் சார்ந்த விஷயங்கள் கேட்கறது, இடங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்கறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூஸ், ஸோ ஜிடிபி க்ரோத் எவ்வளவு போன்ற விஷயங்களை என்ன பண்ணுவாங்க பேஸ் பண்ணி வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசியில் அக்ரிகல்ச்சர் க்ரோத் எவ்வளவு, எவ்வளோ பெர்சன்டேஜ், இந்த மாதிரி நம்பர் வேல்யூ வந்து கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து கொஷின் பேப்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை அதிகமாக வந்து தெரிஞ்சால்தான் குரூப் 4 பொறுத்தவரையில் நாம் வந்து தேர்ச்சி பெற முடியும். அப்போ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணக்கூடிய விஷயங்களை அதிகமாக வந்து கேள்வித்தாள் வந்து பண்ணும். கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த டேட்டா தெரிஞ்சாதான் சரியாக விடையளிக்க முடியுமா விதமாக அந்த கேள்விகள் வந்து இருக்கும். அப்போ அதே ஃபார்மெட்டில் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அமெண்ட்மெண்ட்டை பற்றி வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம் ஓரியன்டாக ஒரு கொஷின் இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸை பற்றி வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அமெண்ட்மெண்ட்டை பற்றி ஒன்று இருக்கும், ஷெடியூலை பற்றி ஒன்று இருக்கும், பிரசிடென்ட் பவரை பற்றி ஒன்று இருக்கும், கவர்னர் பவரை பற்றி வந்துருக்கும், சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஒரு கொஷின் இருக்கும், லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு கொஷின் இருக்கும், எக்கனாமி எடுத்துக்கிட்டால் டேக்ஸை பற்றி ஒரு கொஷின் இருக்கும், அக்ரிகல்ச்சரை பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக, கிராப்பிங் பேட்டர்ன் ரிலேட்டடாக ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சம்மந்தமாக ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கும், சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நோய்கள் பற்றின ஒரு கொஷின்ஸ் வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி பயாலஜி, பாட்னி, சுவாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுவாலஜியில் மனித உறுப்புகள், ஹார்ட்டு, லிவரு சார்ந்த விஷயங்கள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் சார்ந்த விஷயங்களை ரிலேட்டடாக ஒரு கொஷின் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கக்கூடிய அவார்டு, நிதி ஆயோக் கொடுக்கக்கூடிய அவார்டில் தமிழ்நாடு எத்தனை வராங்க, இந்தியன் லெவலில் இந்தியன் கவர்மெண்ட் ஜல்சக்தி அபியான் திட்டமாக வந்துருக்கட்டும், அதில்
தமிழ்நாடு ரேங்க் எவ்வளவு, தமிழ்நாடோட கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய அவார்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்ட், இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவார்ட், இந்திய லெவலில் முக்கியமான பெர்சன் ரிசீவ் பண்ணக்கூடிய அவார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சில தலைப்புகள் தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வரக்கூடிய நாட்களில் மிக தரமான முறையில் நம்ம வந்து கேள்வித்தாள்கள் வந்து எடுப்போம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, எங்கேயோ கிடைக்கக்கூடிய கேள்வித்தாள்களை எடுத்து அதில் மார்க் வந்தால் குண்டாடுறதும் மார்க்கு கம்மியானால் ரொம்ப வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து நிகழுது. ஸோ நீங்கள் மற்ற கேள்வித்தாள்களை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணனாலும் பரவாயில்ல, டிஎன்பிசியோட ஒரிஜினல் வினாத்தாள் டிஎன்பிசி இணையதளத்தில் வந்து கிடைக்கும். அதை நேரடியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எவ்வளோ லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கடைசி நேரத்தில் நாட்கள் கம்மியாக தான் வந்திருக்கு, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு வந்து வரும். அதனால் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இனிமே வந்து பின்வாங்கிறதுங்கிறது வந்து இனி எக்ஸாம் திரும்ப வந்து திரும்ப படித்து அதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் அடுத்த எக்ஸாமுக்கு சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் கழித்து எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் இதுதான் கடைசி வாய்ப்பு. ஸோ இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் 28 நாட்கள், 25 நாட்கள் தான் வந்து இருக்குது. அதை நம்ம எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், ஸோ இந்த நாட்களை நீங்கள் வந்து சரியான முறையில் எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை வந்து படிக்கணும். சும்மா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்ட்டு காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எக்ஸாமுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் படிச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் ஒன்றுமே வந்து வரலன்னா வருத்தப்படக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக எதை படிக்கணும் அப்படிங்கிறத பழைய வினாத்தால் உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டும். அதன்படி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா சிறப்பான முறையில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெறலாம். ஸோ அப்போ குரூப் 4 நம்ம வந்து சொன்ன மாதிரி நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினாத்தாள்கள் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கோம், எடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 காலையில் 6 மணி பயாலஜி கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், அடுத்து 10 மணி பாலிட்டி அண்ட் எக்கனாமி வந்துருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 or 7:00 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வகுப்புகள் வந்திருக்கும். அகெயின் ஈவினிங் 9:00, 9:15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி எக்கனாமி ஏதாவது வகுப்புகள் வந்துருக்கும். ஸோ அப்போ நம்ம சயின்ஸும் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸும் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸ் டாபிக் 2011 2019 வரைக்கும் நடந்த மேக்ஸ் குரூப் 4 நம்ம வந்து பெர்ஃபெக்டாக டாபிக் வைஸ் சொல்லி கொடுத்தாச்சு. அதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் வந்திருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க ஆச்சியர்கல்வி டிஎன்பிசி பேஜில் நீங்கள் போய் வந்து பார்த்துக்கலாம். ஆச்சியர்கல்வி டிஎன்பிசி பேஜ்லையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல், நிறையா பேர் வந்து ஃபேஸ்புக் லைவ் பார்க்க முடியலை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு காணொலிகளையும் வகுப்புகள் முடிஞ்சோடனே யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸ் முடிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ணுவோம்னா 2019 2022 வரைக்கும் டாபிக் வைஸ் எக்ஸாமுக்கு தேவையானதை டாபிக் வைஸ் நம்ம வந்து வகுப்புகள் வந்து எடுப்போம். அதையும் வந்து முடிச்சிடலாம். பாலிட்டி ஒரு 55% வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ மீதி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ, அதாவது யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ், டிஎன்பிசியில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட டேட்டாஸ், இனி என்ன கேட்கப்படலாம் அப்படிங்கக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து வகுப்புகள் வந்து எடுக்கும். ஸோ குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்முடைய வகுப்புகள்லேருந்து எந்தெந்த வினாக்கள் வந்திருக்கு, எந்தெந்த வினாக்கள்னால் இது பெரிய விஞ்ஞானபூர்வமான விஷயம் கிடையாது, பொதுவாக போட்டித்தருவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை கேட்குறாங்க. அதை நம்ம ஆட்சியர்கள் சார்பில் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதை எல்லோருக்கும் ஓப்பனாக வந்து சொல்லிக்கிறோம், சொல்லிக் கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி வகுப்பு எடுக்கிறோம். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு சீக்ரெட்டும் வந்து இல்லை. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வகுப்புகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். குரூப் 2, ஸோ இப்போ குரூப் 4 முடிச்சாச்சு. குரூப் 2 சார்ந்த விஷயங்கள், குரூப் 4 குரூப் 2 ஒரே பாத்தில் ப்ரிப்பேர் பண்ணலாம், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதாவது ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 to 80,000 அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் வந்து இருக்கு. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு டெஸ்ட் பேட்சில் வந்து சேரணும், அவங்க சொல்லித்தரதான் வந்து எழுதணும் அப்படிங்கக்கூடிய ஒரு, இப்போ இல்லை பல வருடங்களாக இங்கே வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக யூபிஎஸ்சி மெயின்ஸும் குரூப் 1 மெயின்ஸும் குரூப் 2 மெயின்ஸும் கேட்கக்கூடிய கேள்விகள் இது எல்லாமே வந்து எளிமையாக தான் வந்திருக்கும், சேம் பேட்டர்னாக தான் வந்திருக்கும். இப்போ குரூப் 2 மெயின்ஸில் 31 கேள்விகள் நீங்கள் வந்து மெயின்ஸில் வந்து எழுதுறீங்க. ஸோ 6 மதிப்பெண், 12 மதிப்பெண், 15 மதிப்பெண்கள். ஸோ அப்போ எழுதும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 கேள்விகளில்
என்னென்ன கேள்விகள் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் புட்டு புட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 100% கேள்விகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும், சில்ட்ரன்ஸ் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும், குழந்தைகள் சம்மந்தமாக. அதே மாதிரி வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம், ரிலீஜியஸ் வயலன்ஸாக வந்துருக்கலாம், இந்த மாதிரி வன்முறைகள் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும், எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும், ஹெல்த் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும், எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சிஸ்டம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், பிரசிடென்ட் பவர், கவர்னர் பவர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிஷன். ஸோ பொதுவாக டிஎன்பிசியை பொறுத்தவரையில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸில் எடுப்பாங்க அப்படின்னா கம்பேரிஷன் வந்து பண்ணுவாங்க. வெக்டாருக்கும் ஸ்கேலாருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, ஓகே ஒரு வித்திரை தாவரத்துக்கும் இரு வித்திரை தாவரத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதனால் அதை வந்து விட்டுறக்கூடாது. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸில் சம்ஸ் ஓரியன்டாக, கெமிஸ்ட்ரி ஓரியன்டானும் சரி ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் ஓரியன்டான சம்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 75,000 பேர் மெயின்ஸ் எழுத போகிறாங்கன்னா அவங்கள ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டான சம்ஸ் வந்து கேட்பாங்க. அது பெரிய மலையெல்லாம் வந்துருக்காது, சிம்பிளாக ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ அப்போ ஃபோர்ஸ் ரிலேட்டடாக ஒரு சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் இறக்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இப்படி சம்ஸ் ஓரியன்டாக வரலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழியாடி குவியாடி ஓரியன்டாக சம்ஸ் வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ இப்போ அதே மாதிரி சயின்ஸில் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு சம்மந்தமாக ஒரு கேள்விகள் இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. கெமிஸ்ட்ரியில் ப்ளஸ் வந்து எக்கனாமியில் ஃபெர்டிலைசர் உரங்கள் ஃபெர்டிலைசர் சம்மந்தமாக உரங்கள் சம்மந்தமாக ஒரு கேள்விகள் இடம்பெறதற்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தமிழ்நாட்டு லெவலில் இருக்கக்கூடிய ரீசன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், இந்திய லெவலில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஆர்டிஓவாக வந்திருக்கலாம், ப்ளஸ் வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்திருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ நீ ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட நியூ கம்பெனிஸ் வந்து இருக்கலாம், அது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. எனர்ஜி ஓரியன்டாக லைக் வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருக்கலாம். பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனாக இருக்கலாம், வாட்டர் பொல்யூஷனாக வந்திருக்கலாம், இண்டஸ்ட்ரி பொல்யூஷனாக வந்திருக்கலாம், பொல்யூஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் வந்து இப்போ சொன்ன கேள்விகளுக்கு ஒரு 4 பக்கங்கள் டேட்டா எழுதுகிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 85% கேள்விகளை பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு கோர் ஐடியா வந்து இருக்குது, அந்த கோரை வச்சுக்கிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேள்விகளை வந்து கேட்பாங்க. இது பொதுவாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து பயப்படுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டேட்டா எது எது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. எங்கேருந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா எது எந்த கொஸ்டினுக்கு எங்கே எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு நீங்கள் டிஎன்பிசி இணையதளத்தில் குரூப் 1 கொஸ்டினில் ஹிஸ்ட்ரியில் ஒரு சில தலைப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய கேள்விகள், தமிழ் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய குரூப் 1 கேள்விகளை வந்து கேட்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அதோட கேள்வித்தாள் சயின்ஸ்லலாம் நீங்கள் வந்து எடுத்து எழுதி பார்க்கலாம். ஸோ பொதுவாக உங்கள்கிட்ட 1000 கணக்கில் காசு வாங்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேள்வித்தாள்களை காப்பி பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. நாம் பள்ளி புத்தகத்தையும் திறந்து பார்க்க மாட்டோம், பழைய வினாத்தாளே வந்து பார்க்க மாட்டோம். யாராவது ஒருத்தவங்க வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வந்து நடத்துவாங்க, இதில் வந்த புதுசாக ஒரு இது ஆன்சர் எல்லாம் கொடுங்க. அதாவது இங்கே இருக்க காம்படிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெறனா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்தாகும். உங்களுக்கு எல்லாமே எளிமையாக வந்து கிடைக்கும், ஆன்சரும் கிடைக்கணும், கேள்வியும் வந்து கிடைக்கணும், அப்போ எழுதியும் வந்து பார்க்க மாட்டீங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரில. ஸோ அதனால் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கேள்விகளும் இவ்வளோ வாதங்களும். 1-2 கேள்வி 3 கேள்வி ஒரு நாளைக்கு வந்து எழுதுங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் எழுதுறது வந்து சரி நான் எதை வச்சு எழுதுவேன், யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பா, ஒன்றும் கிடையாது. இப்போ பள்ளி புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலிட்டி புத்தகத்தை எடுங்க,
ஒரு பார்லிமெண்ட் சார்ந்த விஷயங்களை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. லைக் வந்து அதில் எப்படி ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதே இது எக்கனாமி கேள்வி எடுங்க, எக்கனாமியில் எம்ப்ளாய்மெண்ட் கேள்வி எடுங்க, அதில் கிராஃப் போட்டிருப்பாங்க, டேபிள் போட்டிருப்பாங்க, அதுதான் ப்ரெசன்டேஷன். ஒரு புக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த புக்குக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து நம்மகிட்ட வந்து கொண்டு வரலாம், மாணவர்கள்ட்ட வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. அந்த ஐடியாவை அப்படியே எடுத்துக்கோங்க, ஹிஸ்ட்ரியா மேப் போடுங்க, ஜாகிரபியா மேப் போடுங்க. ஸோ பள்ளி புத்தகத்திலே எந்தெந்த பக்கத்தை திறந்தாலும் இது இந்த இந்த பக்கத்திலிருந்து நம்ம மெயின்ஸ் எழுதுறதுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒவ்வொரு வீக்னஸ் வந்து இருக்கும். அப்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை மட்டும் திரும்ப 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 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட வீக்னஸாக வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹேண்ட் ரைட்டிங் அசிங்கமாக இருக்கா, ப்ரெசன்டேஷனை வந்து மாற்றுங்க, பாயிண்ட்ஸை வந்து எழுதுங்க, ஃப்ளோ சார்ட் போடுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் உங்களை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், உங்களோட ப்ரெசன்டேஷனை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, எங்கேயாவது கொண்டு காசை மொத்தமாக வந்து கொடுத்துட்டு அவனுக்கு தேவை அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக ஆயிடுவோம்மா, அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அது சரியில்லை இது சரியில்லைம்மாங்க. ஸோ அதனால் யார் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுற, ஆ நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா எழுதுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் தான் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா, அதனால் யாராவது நமக்கு சொல்லித்தந்து தான் நம்ம வந்து எழுதுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். தொடர்ந்து ஒரிஜினல் விடைத்தாள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இணையதளத்திலே வந்து கிடைக்குது. ஸோ நாம் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் விடைத்தாளை நம்ம இப்போ கமெண்ட் பண்ணுறோம். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஜெராக்ஸ், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாராவது வந்து கடை வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து பிளாக் பென்ட்டை தான் வந்து எழுதணும். சரிங்களா, அவருக்கு ஒரு நல்ல பென் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வாங்கி வச்சுட்டு தொடர்ந்து அந்த பேப்பர்லேயே எழுதி எழுதி பாருங்கள். சும்மா ரஃப்ரோன்ட்டில் எழுதுறது எங்கேயாவது கொண்டு எழுதி வைக்காது, அந்த சோழியே இருக்கக்கூடாது. ஒழுங்காக மெயின்ஸ் ஆன்சர் பேப்பரில் எழுதி எழுதி வந்து பார்க்கணும். சரிங்களா, அப்படி எழுதி எழுதி பார்த்தா தான் நீங்கள் அதில் வந்து உங்களுடைய தனிவந்த கலையை நிரூபிக்க முடியும். இங்கே எழுதுறது தான் வந்து மேட்ரு, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது தான் மேட்ரு. அப்போது நம்ம வந்து எழுத போகிறது 31 கேள்வி தான். அந்த 31 கேள்வியில் 31 கேள்வியும் என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க, அதுக்கு ஆன்சர் எப்படி கொண்டு போகணுன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. இது ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக என்எஸ்எஸ்ஓ ரிப்போர்ட்டை வந்து இருக்கலாம். சரிங்களா, அக்ரிகல்ச்சர் பாலிசியாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ஆக்டாக இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டாக வந்திருக்கலாம். ஸோ கவர்மெண்டோட ரிப்போர்ட் சார்ந்த விஷயங்கள், முக்கியமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை போட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதே இது பிரசிடென்ட் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கவர்னர் சார்ந்த விஷயங்களாக வந்து இருக்கட்டும், கவர்னரை பற்றி கேட்டாங்கன்னா அது ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸ், அது ரிலேட்டடான கமிட்டிஸ் ஏதாவது கமிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து எழுத வேண்டியிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்கன்னா வந்து முடியும். ஸோ நம்ம ஆட்சியர் சார்பில் டைம் டேபிள் இப்போ வந்து கமெண்ட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 13 டெஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் 1 ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து யூனிட் நம்பர் 2 கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் நம்பர் 3 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து 3 சைக்கிளாக பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப் டு எக்ஸாம் வரைக்கும். இப்போது யூனிட் நம்பர் 1 சயின்ஸ் முழுக்க முழுக்க, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சயின்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸை ஸ்ட்ராங்காக வந்து தெரிஞ்சுக்கணும். யூனிட் நம்பர் 2 பாலிட்டி எக்கனாமி ரிலேட்டட்லாம் வந்துருக்கு, சொசைட்டி சார்ந்த விஷயங்கள். யூனிட் நம்பர் 3 சார்ந்த விஷயங்கள் வந்துருக்கு. அப்போது இது எல்லாமே நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கக்கூடிய கண்டென்ட் தான் மெயின்ஸ்க்கும். அப்போ அதை சரியான முறையில் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிறப்பான முறையில் எழுதிக்கலாம். ஸோ அதுபடி நம்ம டெஸ்ட் இன்னைக்கு முதல் டெஸ்ட் இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க, எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் சிறப்பான முறையில் ப்ராப்பராக ஆட்சியர் கல்வி கொடுத்த ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் வந்து எழுதணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வேறு பேப்பரில் வந்து எழுதுனீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு அங்கே அதுக்குன்னு ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எழுதுனீங்கன்னா அதுதான் வந்து வேல்யூ. சரிங்களா, ஸோ அதில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ எழுதி இன்னைக்கு கொஸ்டின் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சண்டையும் நாம் வந்து மேக்ஸிமம் அனுப்பிச்சிருவோம். 4 நாட்கள் வந்து டைம் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது நம்ம டெஸ்ட் இந்த வாரம் வந்து கொடுத்துட்டோம், 20 நாள் 30 நாள் கழிச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ இதுக்குன்னு நமக்கு வந்து ஒரு 27 பேர் டீம் இருக்காங்க. அவங்க ப்ராப்பராக என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்ன மாற்றணும் அப்படிங்கிறத
ஒவ்வொருத்தருக்கும் ஆடியோ வழியிலையோ டெக்ஸ்ட் வழியிலையோ டைப் பண்ணியோ நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்போ ஃப்ரீயா கிடைக்குது, இவங்க வந்து தரமா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து யாரும் வந்து யோசிக்காதீங்க. ஸோ ஒரு டெஸ்ட் இருக்குன்னா பின்னாடி வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. பொதுவாக ஒரு 31 கேள்வி எழுத போகிறோம்னா என்ன கேள்வி வரும் அப்படிங்கிறத நல்லா ஆழமாக உள்வாங்கணும். உள்வாங்கிட்டு ஸோ இங்கே கல்வி மயமாக்கப்படுறத தடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆட்சியர்கல்வியோட முழு நோக்கம். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் வந்து கிடையாது. ஸோ அந்த விஷயங்களை ஓப்பனாக எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும். கல்வி அப்படிங்கிறது எல்லோத்துக்கும் இலவசமாக தரமாக வந்து பரவணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஒரு 31 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அந்த 31 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பேக்ரவுண்டில் 4 கேள்வி அப்படி தான் வந்து உருவாக்குறோம் சரிங்களா. பழைய வினாத்தாள்களை நன்கு பகுப்பாய்வு செய்து என்ன மாதிரி கேட்கலாம் அப்படிங்கக்கூடியதை மட்டும், ஏன்னா தேவையில்லாத வந்து கேட்டு உங்கள் டயத்தையும் எனர்ஜியும் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி ஒன்னார் டெஸ்ட் இப்படி இந்த கொஸ்டின் எடுக்கலாம், பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் நான் வந்து எடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் பக்கா பிளான், சும்மா ஒவ்வொருத்தரோட கனவு, அந்த கனவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேள்வித்தாள் அனுப்புறேன்னு சொல்லி உங்களோட நேரத்தையும் உங்களுடைய கனவை வந்து போய் சொல்லக்கூடாது. அப்போ ஒவ்வொரு கேள்வி வந்து என்ன கேட்கலாம் அந்த கேள்வியை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா மெயின்ஸில் எப்படியாவது எழுதுறதுக்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து கேள்வித்தாள்களை வந்து உருவாக்குறோம். இதுதான் வந்து மெத்தடு, இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இல்லை. ஸோ ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, அந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவிலேருந்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா செய்தித்தாள்களும் இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கும். எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் வந்து எடுப்பாங்க. அதாவது பேப்பர்லேருந்து எடுப்பாங்க. பேப்பர்லேருந்து எடுக்கக்கூடிய கண்டென்ட் எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா பிஏபிலேருந்து வரும். அப்போ என்ன டாபிக் தெரியலைனாலும் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம், சில்ட்ரன்ஸ் ஆக்ட் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஏபின்னு போட்டிங்கன்னா ஃபுல் டேட்டா வந்துடும். உமன்ஸு பிஏபி கிளைமேட் அப்படின்னு போடுங்க வரும். கீழே அந்த லிங்கில் போயிருந்தீங்கன்னா கீழே தமிழ் மலையாளம் மராத்தி இதெல்லாம் வந்துருக்கும். தமிழில் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கில் ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் எதுவும் இஷ்யூனா கூகுளில் போயிட்டு செட்டிங்கில் தமிழ் வச்சுக்கலாம், மகாராஷ்டிரா அப்படின்னு இது பண்ணிட்டு நியூஸை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 3 நியூஸை வாசிங்க, என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். இவ்வளோதான் விஷயம். ஸோ உங்கள் கைபேசி இருக்கும்போது நீங்கள் வந்து அதே மாதிரி தேவையில்லாத டேட்டா வந்து தேடி தேடி உங்கள் நேரத்தையும் வந்து வீணாக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை பழைய வினாத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின் இது பண்ணிங்கனாலே எங்கேயோ போயிடலாம் சரிங்களா. அதனால் கொடுக்கக்கூடிய கேள்வித்தாள், இப்போ கேள்வித்தாள் குரூப் 4க்கும் அனுப்பிச்சிருக்கோம், குரூப் 2க்கும் அனுப்பிச்சிருக்கோம், அடுத்து குரூப் 2க்கு முதல் கேள்வித்தாள் வந்து நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஏற்கனவே குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 29 தேர்வுகள் வந்து நடத்தியிருந்தோம். ஸோ அது வேணால் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இங்கே என்ன அப்படின்னா நம்ம குரூப் 1 எக்ஸாமில் என்ன பண்ணோம் அப்படின்னா கேள்வித்தாள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து சொன்னோம், எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டீங்க. அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாமுக்கு 3 மணி நேரம் வீடியோ போட்டோம், பல கேள்விகள் அதே டாபிக் ரிஃப்ளெக்ட் ஆனதாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போவும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய சீக்ரெட் வந்து கிடையாது. இங்கே கல்வி மயமாக்கப்படுறதுக்கு மெயின் ரீசன் நம்ம பழைய வினாத்தாளையும் பார்க்குறதில்ல, பள்ளி புத்தகத்தையும் வந்து பார்க்குறதில்ல. ஸோ யாரோ கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி 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 அலைஞ்சி முன்ன என்ன என்ன என்னன்னு யோசிக்காமல் நாம் செயல்படுறதுனால தான் தெருவுக்கு தெரு கோச்சிங் சென்டர்களும் உருவாயிருச்சு. இங்கே கல்வி அப்படிங்கிறது வியாபாரமும் ஆக்கப்பட்டுருச்சு. இந்த அரசு பணியில் நேர்மைத்தன்மை அப்படிங்கிறது தொடர்ந்து கேள்விக்குறி ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். ஸோ அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக புத்தகம் வந்து கொடுக்குறாங்க. அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா TNPSC இணையதளத்தில் இலவசமாக பழைய வினாத்தாள் வந்து கிடைக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மதுரை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பெஸ்ட்டாக கோச்சிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்ஏ எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை கவர்மெண்ட்டை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது அரசு இதில் என்ன பிரச்சனைகள் கோச்சிங் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்துவாங்க. யூபிஎஸ்சியோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் 2250 பேருக்கு மேலே தேர்ந்தெடுக்கப்பட்ட யூபிஎஸ்சி தேர்வில் 18 பேர் தான் தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ ஏற்கனவே ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படிங்கக்கூடிய தமிழ்நாட்டு லெவலில் இலவசமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் கொடுக்கக்கூடிய கிரீன்வேஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்கள் இலவசமாக அரசு
நமக்கு வந்து உணவு உடை எல்லாமே வந்து கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எல்லோரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணும்போது தொடர்ந்து அந்த 250 பேர் கோச்சிங் கொடுக்கறது 5000-10000 வந்து மாறும். ஸோ அப்போ தொடர்ந்து கல்வி அரசே வந்து கொடுக்கும் பொழுது எல்லோருக்கும் தரமான கல்வி வந்து கிடைக்கும். ஸோ அதுலேருந்து பதவி வரவங்க திரும்ப திரும்ப இந்த எஜுகேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. இதன் மூலமாக கல்வி சமநிலை வந்து பரவும், அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை வந்து உருவாகும், பல்வேறு மாற்றங்களை வந்து உருவாக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ அனுப்பின தேர்வுகளை நீங்கள் வந்து சிறப்பாக வந்து பண்ணுங்கள், நல்லா வந்து படிங்க. அதனால் நமக்கு வந்து முடியாது, நடக்காது, தெரியாது என்ற பேச்சே வந்து இருக்கக்கூடாது. இங்கே நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு நாம் படிக்க வேண்டியது 20% தான். அந்த 20% நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அதுக்கு அரசு இலவசமாக கொடுக்குது வினாத்தாளும் புத்தகங்களும். ஸோ அதை நீங்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஆட்சியர்கல்வி சார்பில் சொன்ன மாதிரி குரூப் 4 முழு தேர்வுகளை வந்து இது பண்ணியாச்சு, வகுப்புகள் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம வந்து தேர்வுகள் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதை எழுதி ஆட்சியர்கல்வியோட நம்பர் 9500-9500-399-670 ஸோ இந்த எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விடைத்தாள்களை நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கணும். ஆட்சியர்கல்வியோட மெயின்ஸ் விடைத்தாளில் மட்டும் எழுதினா மட்டும்தான் நாங்கள் வந்து திருத்தி அனுப்புவோம். ஏனதானோன்னு எங்கேயோ நோட்டில் ஏதாவது வீட்டில் எழுதி அனுப்புனீங்கன்னா முடியாது, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேள்விகளை வந்து எழுதுங்க. ஸோ முதல் தேர்வில் நம்ம வந்து அனுப்பிச்சாச்சு, வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு தேர்வுகளையும் பிளான் பண்ணி வந்து நடத்துவோம். ஸோ இந்த தேர்வில் நான் சொன்ன மாதிரி கம்பாரிசன் சார்ந்த விஷயங்கள் சயின்ஸில் வந்து கேட்பாங்க, அதனால் அதுக்கு அதிக வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக எனர்ஜி சார்ந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பேன். அது காரணம் என்னென்னா எனர்ஜி சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்கும், அதை நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக இந்திய லெவல் ஆர்கனைசேஷன், தமிழ்நாட்டு லெவல் ஆர்கனைசேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அது ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் படித்து நீங்கள் எழுதும்போது எக்ஸாம்பிளா இது ஓரியன்டாக கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கு ஒரு அரைப்பக்கமோ காப்பக்கமோ எழுதுறதுக்கு இந்த தேர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரும். அதனால் சிறப்பாக வந்து எழுதுங்க. யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து பாலிட்டி வகுப்பு வந்து தொடருது. டெய்லி காலையில் 6 மணி, 10 மணி, ஈவினிங் 7:00, 9:00 வகுப்புகள் வந்து நடந்துகிட்ருக்கு. 1 ரூபா செலவு இல்லாமல் தரமான கல்வியை நீங்கள் வந்து எல்லோரும் பெறணும். ஸோ மாபெரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியர் கல்வியோட மிகப்பெரிய கனவு, ஸோ ஏழை இல்லா இந்தியா, ஊழல் இல்லா இந்தியா, இதுதான் நம்முடைய கனவு. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா விதைத்த விதை, இந்தியாவோட மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் எது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட எதிர்மறையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் தான். அந்த கரப்ஷனை கல்வியை எல்லோருக்கும் எளிமையாக தரமாக இலவசமாக கொடுக்கறது மூலமாக அந்த ஊழலை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக வந்து நம்புகிறோம். அதுபடி தான் ஆட்சியர் கல்வி 7 வருடங்களுக்கு மேலே இலவசமாக தரமாக எல்லோருக்கும் வகுப்புகள் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம்லையும் குரூப் 2 எக்ஸாம்லையும் நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் மிகப்பெரிய லெவலில் ரிசல்ட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ எடுக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து நம்முடைய பயணத்தை ஒரு உன்னதமான உயர்வான தமிழகத்தை இந்தியாவை உருவாக்குறதுக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து மிக மிக நேர்மையாக ஒருபோதும் அறம் தராமல் நம்ம எல்லோரும் செயல்படணும். ஸோ நம்முடைய இந்த குரூப் 4 குரூப் 2 வெற்றி கொண்டாட்டத்தை நாம் வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ அப்துல் கலாம் ஐயா 2020 நம்முடைய இந்தியா வளரசா ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கனவுகள் நமக்கு பல கனவுகளை இளைஞர்களுக்கு விதைச்சிட்டு போயிருக்காரு. ஸோ அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டிய கடமை நம்முடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம குரூப் 4ல குரூப் 2ல வெற்றி கொண்டாட்டம் நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த இடத்துல நாம் வந்து கொண்டாடணும். ஸோ அவருடைய நினைவிடத்தில் வச்சு நம்ம வந்து ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை அமைக்கிறதுக்கு உறுதிமொழி கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் ஆட்சியர் கல்வி சார்பில் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக நாம் வந்து செயல்பட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்முடைய வெற்றி கொண்டாட்டம் கண்டிப்பாக வந்து நடக்கணும். ஸோ எல்லோரும் ஒரு நேர்மையான, ஒரு துடிப்பான, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சேவை ஆற்றக்கூடிய அதிகாரிகளாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆட்சியர் கல்வி சார்பில் நம்ம வந்து கேட்டுக்கிறோம். உங்களுக்கு என்ன உதவி, கல்வி சம்மந்தமான உதவி வேண்டுமென்றாலும் ஆட்சியர் கல்வி வந்து அழைக்கலாம்.
ஸோ எல்லோரும் ஒற்றுமையிடம் ஒன்றிணைந்து மிகவும் நேர்மையாக செயல்படுவோம். ஸோ நம்முடைய கனவு வந்து இதுதான், அந்த கனவை நோக்கி நாம் வந்து செயல்படுவோம். ஸோ இதுதான் சொல்ல வேண்டியது. ஸோ வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து வகுப்புகள் வந்திருக்கும், சிறப்பான முறையில் வந்து படிங்க. எந்த ஒரு நேரத்திலையும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஒருபோதும் வந்து பின் வாங்கிறாதீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப 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 கம்மியான நாட்கள். இந்த நாட்களில் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த நாட்கள் திரும்ப வராது. அதனால் ரொம்ப 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 சீரியஸாக வந்திருக்கணும், உங்களுடைய கனவுல மட்டும் ஃபோக்கஸ் வந்திருக்கணும். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் நல்ல மார்க் எடுத்துட்டாலே வேலை, எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இன்னும் நாட்கள் இருக்குது, சிறப்பான முறையில் வந்து படிங்க. கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் வந்து பெற முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.